இந்த ஜனவரி நியூ ஜெர்சி வெதர் பயங்கர கிரேசியாக இருந்தது. எல்லாருக்கும் காஃப், கோல்டு, த்ரோட் இன்ஃபெக்ஷன். இந்த மாதிரி டேஸில் என்னோட கோ டு மீல் நல்ல காரசாரமான ஒரு ரசம், அதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு பொட்டேட்டோ ஃப்ரை, அப்படி இல்லைனா ஏதோ ஒரு ஃப்ரை. அதை இன்னும் கொஞ்சம் நியூட்ரிஷன் ஆக்க எக்கு சேர்த்துக்கிட்டோம்னா ஃபில்லிங்காக இருக்கும். வெறும் ரசம் மட்டும் வச்சனாலே பருப்பு கொஞ்சம் கூட போட்டு தான் வைப்பேன். ஸோ நல்லா தாராளமாக கால் கப்பு துவரம் பருப்பு கூட, தக்காளி, பச்சை மிளகா, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் போட்டு இதை நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு 2-3 சவுண்ட் விட்டோம்னா போதும். இது வேகிற டைமில் இதுக்கு நாம மிளகு ஜீரகம் நுணுக்கி எடுத்துக்கலாம். இன்னைக்கு பருப்பு கூட சேர்த்துருக்கேன், அதுக்கு தகுந்த மாதிரி மிளகு ஜீரகம் போட்டோம்னா தான் நல்ல காரசாரமாக இருக்கும், நமக்கு கோல்டுக்கும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன், இதை நாம 1-2 நுணுக்கிக்கலாம். நீங்கள் 1 பங்கு மிளகு எடுத்தீங்கன்னா 1/2 பங்கு சீரகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். மிளகை ஓரளவு நுணுக்கினதுக்கு அப்புறமா நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகத்தையும் சேர்த்து அதுக்கப்புறம் அதை ரெண்டுத்தையும் நல்லா குறக்குறப்பாக நாம வந்து நுணுக்கி எடுத்துக்கலாம். மிக்சியில் தான் போட்டிங்கன்னா பல்ஸ் மோடில் ஒரு 2-3 பல்ஸ் போட்டிங்கனாலே கரெக்டாக இருக்கும். நுணுக்கினதுக்கு அப்புறம் இந்த அளவு குறக்குறப்பா இருந்ததுன்னா கரெக்டா இருக்கும். ரொம்ப ஃபைன் பவுடரா இருந்ததுன்னா ரசத்தோட டேஸ்ட் மாறும், காரமும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியா தெரியும். மிளகு சீரகத்தை நுணுக்கி தனியா எடுத்துக்கிட்டு பூண்டு சேர்த்து நசுக்கிக்க போறேன். பருப்பு நிறைய போட்டு வச்சிருக்கேன், அதனால பூண்டு பல்லுமே ஒரு 5-6 பல்லு போட்டுக்கிறேன். பூண்டும் நாம 1-2 நசுக்கிக்கணும், அப்பதான் வந்து ரொம்ப காட்டமா இல்லாம ரசம் நல்ல டேஸ்டா இருக்கும். மிளகு சீரகம் பூண்டு இதெல்லாம் நுணுக்கி வச்சாச்சு. இப்ப நாம ஏற்கனவே பருப்பு வேக வச்சிருக்கோம்ல, அது வெந்துட்டு இதை நாம அது கூட சேர்த்துக்கணும். புளி வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சின்ன நெல்லிக்காய் அளவு ஊற வச்சு எடுத்திருக்கேன். தக்காளி சேர்த்ததுனால புளி நான் கம்மியா சேர்த்திருக்கேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்து ரசத்தோட கன்சிஸ்டன்சியை சரி பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே மிளகு சீரகம் நுணுக்கி வச்சிருந்தேன், அதுல நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். தட்டி வச்ச பூண்டு சேர்த்து இதை நாம கொதிக்க விட வேண்டியதான். நான் குக்கர்ல வேக வச்சு அப்படியே கொதிக்க விடுறதுனால தனியா ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்து கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை தாளிச்சு இது கூட சேர்த்துக்கிறேன். யூஸ்வலா ரசத்தை நாம ஈயசட்டியில வச்சோம் அப்படின்னா ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. இல்ல சாதாரண பாத்திரத்துல தான் வைக்கிறீங்கன்னா நல்லாவே கொதிக்க விடலாம். ரசம் நல்லா கொதி வந்து வாசனை வந்ததுக்கு அப்புறமா நீங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இதுக்கு நான் இன்னைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு உருளைக்கிழங்கு வறுவல் தான் பண்ணேன். ஏற்கனவே நான் ஏர்ஃப்ரையர் ரெசிபியில ஏர்ஃப்ரையர்ல எப்படி உருளைக்கிழங்கு வறுவல் பண்றது அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்கேன், டீடைல்டு ரெசிபி. சப்போஸ் நீங்க அதை பார்க்கலன்னா நீங்க அதை பாத்துக்கோங்க. ஏன்னா இன்னைக்கும் நான் வந்து ஏர்ஃப்ரையர்ல தான் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணேன். உருளைக்கிழங்கு சின்ன சின்ன கியூப்ஸா ஒரே மாதிரி கட் பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு போட்டு கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஏர்ஃப்ரையர்ல நாம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறோம். பாத்திரத்துல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சுட்டு ஏர் ஃப்ரை பண்ண பொட்டேட்டோவை இது கூட சேர்த்து லைட்டா சாட்டே பண்ணிக்குவேன். மீடியம் டு ஹை ஹீட்ல 2-3 மினிட்ஸ் சாட்டே பண்ணோம்னா நம்மளோட பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி. நல்ல சூடான சாதத்துல கொஞ்சமா நெய் சேர்த்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மிளகு ரசம் அது கூட உருளைக்கிழங்கு வர வச்சு சாப்பிட்டோம்னா பயங்கர ஃபில்லிங்கா இருக்கும். சட்டுன்னு ரெடி பண்ணிருந்தா சீக்கிரம் செரிச்சிரும். என்னோட கோ டு மீல் ஃபார் மை சிக் டேஸ் வந்துட்டு இந்த ரசம் அண்ட் பொட்டேட்டோ ஃப்ரை தான். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. வீடியோ பத்தின உங்களோட கமெண்ட்ஸ் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்றேன். அது வரைக்கும் பி கூல், பி ஹாப்பி. பை பாய்.